நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் சித்தி. வணக்கம் ஆண்டி. வணக்கம். அரசாங்கத்துல இருந்து நம்ம ஊருக்கு விதை கொடுக்க வராங்க, வேணும்னா நீங்க கூட வந்து வாங்கிக்கீங்க. ஆனா மண்டியில இருந்து தான் நான் வழக்கமா விதையெல்லாம் வாங்குவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ, நானும் மண்டியில வாங்கின விதையை தான் பயன்படுத்துவேன். ஆனா நம்ம இடத்துக்கே வந்து கம்மியான விலையில நல்ல விதையா கொடுக்கும் போது வாங்குறதுல என்ன தப்பு? ஒரு வாட்டி பாக்குறதுல ஒரு தப்பு இல்லையே, போய் பாருங்க அண்ணி. சரி, நான் போய் பாக்குறேன். நல்லது அண்ணி. அத்த நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. கடவுளே, ஒருவேளை ரத்னாவளை தைக்க முடியலன்னா அது நீயே தச்சு கொடுப்பா. யாருக்காகவோ பண்ண சொல்லல, அந்த மீராக்காகவாவது பண்ணலாம். அந்த குழந்தைகிட்டே இருந்து அந்த சிரிப்பை பறிச்சிடாத. அதுக்கு மேல உன் விருப்பம். இந்த கேள்விக்கு பதில் எழுத்த சந்தேகமா இருந்தா கேளு. கௌசல்யா, புரிஞ்சுதா? ரன்வீர், என்ன பண்ணிட்டு இருக்க? நரைச்சதப்பா, நான் இப்ப மூணாவது கேள்விக்கு போயிட்டேன். பரவாயில்லையே, சபாஷ். மீரா, உன் மேலதான் முடிஞ்சு போச்சுல, இப்ப என்ன பண்ற? நரைச்சதப்பா, நான் முக்கியமானது ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன். எங்க காட்டு. பாண்டி, பதில் எழுதியாச்சா? எனக்கு பதிலே தெரியல, என்ன வற்புறுத்த போறீங்களா? இங்க பார்க்கண்ணா, புரியலன்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ண, அதுக்கப்புறமும் புரியலன்னா என்கிட்ட கேளு. கவனமா படி. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? நரைச்சிதப்பா, அநேகமா இந்த ரூம்ல இருந்து தான் வருது நினைக்கிறேன். அது வந்து நரைச்சிதப்பா, கீழே எல்லாரும் விளையாடுறாங்களா, அங்கிருந்து சத்தம் வருது. இல்ல நரைச்சிதப்பா, இந்த சத்தம் அவனோட பேக்ல இருந்து வருது. பாண்டி, பேக்ல என்ன இருக்கு? நரேஷ் திதப்பா, பேக்ல என்ன இருக்கு? அப்படியா? இதனால தான் உன்னால படிப்புல கவனம் செலுத்த முடியல. இதை நான் உனக்கு எப்ப கொடுக்க போறேன்னா, நீ ஒழுங்கா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம். புரிஞ்சுதா? மீரா, நீ பாண்டிக்கு தொல்லை கொடுக்க கூடாது. சரி நரேஷ்ஜித்தப்பா, நான் பாண்டிய கண்டிப்பா தொல்லை பண்ண மாட்டேன். சரி. படிக்க ஆரம்பிங்க. இந்த ஆளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வான்சி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன
எங்க நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அது உங்க பையனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. பாருங்களேன், ஊர்ல இந்த மாதிரி பையன் யாருக்கிட்டயாவது இருக்கானான்னு. நீ உன் தாய் பசத்தை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோ. பசங்க படிச்சுட்டு இருக்காங்கள, படிக்க விடு. வா நட்டமனே, நட்டமனே. கர்ணா வா, பா வந்து உட்காரு. நான் உட்கார வரல, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கணே. என்னாச்சு உனக்கு? வாங்க போய் பார்க்கலாம். சொல்லுப்பா, என்ன விஷயம்? அண்ணே, என் வயலை வாங்கிக்கங்கண்ணே. ஏண்டா பைத்தியம் மாதிரி பேசுற? ஏன் வயலை விக்கிற? உனக்கு காசு தேவைப்பட்டதுன்னா என்கிட்ட சொல்லு. நீ இந்த நிலத்தை வித்துட்டு உன்னால வீடு சமாளிக்க முடியுமா? எதுன வீடுன்னு சொல்றீங்க? வீடுனா அதுல மனைவி இருக்கணும். எனக்கு வீடு இல்லைன்னு என் வீட்டுக்காரி என்னை விட்டு போயிட்டா. ருக்மணி போயிட்டாளா? புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போறது இதுக்கான தீர்வு இல்ல. இதனால உன் மனசுல பட்ட காயம் ஆற போறது இல்ல. நீ தைரியம் வரு, வேணும்னா பார், கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. சரியா? கவலைப்படாத. நீங்க தப்பா நினைக்கலன்னா ரெண்டு நிமிஷம் பசங்களை பார்த்துட்டு போயிடுறேன்னு. பாண்டியனி கௌசல்யமும் பார்த்தா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கண்ணே. அட கடவுளே கருணா, இவருக்கு பசங்கன்னா எவ்வளவு உயிர் இல்லைங்க. உன்னுடைய இந்த வேதனையை பார்க்க என்னோட மனசு தாங்கல கருணா. இத வந்துட்டாங்க. இன்னையில இருந்து நம்ம நரேஷ் ரத்னாணி பசங்களோட சேர்த்து இங்க கௌசல்யா பாண்டிக்கும் படிப்பு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இருமா? நல்லா இரு. நல்லதுண்ணே, பசங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரேண்ணே. வணக்கம் கர்ணா. தைரியமா இரு, சரியா? அப்புறம் நீங்க சொல்லுங்க நரேஷ், பசங்களோட படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அண்ணா, உங்க ரெண்டு பசங்களும் ரொம்ப புத்திசாலிங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும், பசங்க கவனம் தச திரும்பாம இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பாங்க. இன்னைக்கு பாண்டியோட கவனம் பூரா இந்த வீடியோ கேம்ல தான் இருந்தது. இந்த மாதிரியான விளையாட்டு பொருள்லாம் கிளாஸுக்கு கொண்டு வராம இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பாண்டி, இது எங்க இருந்து வந்துச்சு? இது இவங்கிட்ட எப்படி வந்துச்சு? நான் இதை இவனுக்கு வாங்கி கொடுக்கவே இல்லையே. உண்மையை சொல்லி, எங்க இருந்து வந்துச்சு? பாண்டி பதில் சொல்றான். இங்க பாருங்க. நீ குறுக்க பேசாத, சொல்லு எங்க இருந்து வந்துச்சு. அது அது வந்து அப்பா, இது எந்த இல்ல, வேற யாரோடது? அது என் ஃப்ரெண்ட் சுனிலோடது.
அவன் இது எனக்கு விளையாட கொடுத்தான். பாத்தீங்களா, தேவையில்லாம என் பையனை கத்திட்டு இருக்கீங்க. இது இவனோடது இல்லை, இவனோட ஃப்ரெண்டுது. அட பசங்க தானே, அவங்களுக்குள்ள கொடுத்துப்பாங்க வாங்கிப்பாங்க, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? அப்புறம் எப்படியும் இவனோட ஃப்ரெண்டு ரொம்ப அடம் பிடிச்சிருப்பான், அதனாலதான் இவன் வாங்கியிருப்பான். லேஸ்ல என் பையன் யார்கிட்டயும் வாங்க மாட்டான். அப்புறம் எப்படியும் இவன் யார்கிட்டயாவது பென்சில் வாங்கினாலும் என்கிட்ட கேட்டுதான் வாங்குவான். தேவையில்லாம அவனை திட்டுறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சின்ன வயசுல எல்லா பசங்களும் இப்படி விளையாட்டு தனமா தான் இருப்பாங்க. ஆனா என் பையன் தேவையில்லாம 5 பைசா கூட செலவு பண்ண மாட்டான். அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இல்ல மாச்சி அத்தா, இவன் நிறைய காசு செலவு பண்ணுவான். இவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு குல்ஃபி, சாக்லேட், சமோசாலாம் வாங்கி கொடுக்கறத நான் பாத்திருக்கேன். வீட்டுக்கு கிளம்புறோம். வணக்கம் ரன்வீர். வணக்கம் நரேஷ். வணக்கம். ஏய், இத இன்னைக்கே நீ திருப்பி கொடுத்துடணும். சரிங்கப்பா. இந்த இத உடனே கொடுத்துருப்ப வாமா. இந்த மீரா இருக்காளே அதிக பசங்கி, இப்ப அவ கூட நரேஷ் சித்தப்பாவும் சேர்ந்துட்டாரு. அவர் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசினாரு? ஓய் வாயமோட. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் உன்னோட குரு, உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறவரு. அவரை பத்தி பேசும்போது கொஞ்சம் மதிப்போடையும் மரியாதையோடையும் பேசு, புரிஞ்சுதா? இந்த படி. அண்ணா, நான் எழுதுனத படிச்சு அம்மா கண்டிப்பா என்ன மன்னிச்சிடுவாங்கல்ல? ஆமா மீரா, அம்மா உன கண்டிப்பா மன்னிச்சிடுவாங்க. என் கையால தான் பூபதி எந்த அர்ஜிதி. இதுதான் உன்னோட தண்டனை. நீ இங்க இருந்து போக கூடாது. நீ இங்கதான் இருக்கணும். இந்த குடும்பத்துல ஒருத்தனா நீ இங்கேயே இருக்கணும். அத்த, டீ போட்டுட்டேன், சாப்பிடுறீங்களா? அத்த, அத்த சொல்லுமா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் அப்படி பேசுற? என்ன விஷயத்த? உங்க மனசுல என்னமோ இருக்கு, அதனாலதான் நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க. ஐயோ இல்லம்மா, எந்த விஷயமும் இல்ல. உனக்கே எப்படி தோணுதுன்னு தெரியலையே. இது வரைக்கும் நாம ரெண்டு பேரும் எந்த விஷயத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டதே இல்ல. இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்லுங்க அத்த? உங்களுக்கு என் மேல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்காக ஒண்ணு எழுதிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கு அம்மா. ஒரு வாட்டி நீங்க எண்ணி பாருங்க, நான் 50 வாட்டி எழுதிருக்கேன். அதுவும் கூட்டி கூட்டி அழகான கையெழுத்துல. நான் சாப்பாடு எடுத்து வைக்கணும் அத்தை. எங்க காட்ட பார்க்கலாம். நீ என்ன எழுதியிருக்க நானும் பார்க்கறேன். அப்பா,
அம்மாக்காக 50 வாட்டி எழுதியிருக்கேன். ஆனா அம்மா இத பார்க்கவே இல்ல. நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, பார்க்க சொல்லி சொல்லுவீங்கல்ல? அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன மன்னிக்க சொல்லி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா அவங்க மன்னிச்சிடுவாங்க. அண்ணா என்ன சொன்னாருன்னா, உங்களால எதுவும் பண்ண முடியும்னு. உங்களால பண்ண முடியாதா? நீங்க கடவுள் கூட வேலையில இருக்கீங்களா? நான் தேவ தூத சித்தப்பா கிட்ட சொல்லிடுறேன். எப்படி நீங்க எனக்கு எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க? மீரா, அப்பால எல்லாமே பண்ண முடியும். தேவதூத சித்தப்பால கூட அதை பண்ண முடியாது. அது எப்படினா, நம்ம அப்பா தான் இப்ப நம்ம கூட இல்லையே. அவரு போட்டோல இருந்து வெளியே வந்து ராத்திரில நமக்கு உதவி பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம போயிடுவாரா? மீரா, இங்க உட்கார், உட்கார். மீரா, நம்ம கடவுள் போட்டோ முன்னாடி நின்ற வேண்டி போல, அப்புறம் கடவுளும் நம்ம முன்னாடி வராம உதவி பண்ணிட்டு போயிடுவார்ல? அவர் போட்டோல இருந்து வர்றாரா இல்ல எப்படி வர்றாரு நமக்கு தெரியாதுல, ஆனா வருவார்ல? அதே மாதிரிதான் எனக்கும் தெரியாது. அப்பா போட்டோல இருந்து வருவாரா இல்ல எப்படி வருவாருன்னு, ஆனா அவர் நம்மளோட வேலை எல்லாம் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. புரிஞ்சுதா? எனக்கு சரியா புரியலண்ணா. ஆனா நீ எப்படி சொல்றியோ அப்படியே நடக்கும். குடு, இது என் கையில குடுத்துட்டு நீ போய் பொம்மை கூட விளையாடு. அப்ப கீழே சாப்பாடு ரெடி ஆனதும் நான் உன்னை கூப்பிடுறேன், சரியா? சரிண்ணா. குடு. மீரா உங்களுக்காக ஒன்னு எழுதிருக்கா. நான் பார்த்தேன். இல்லம்மா, நீங்க பார்க்கல. ஒருவேளை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. அம்மா, மீரா உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி கொண்டு வந்திருக்கா, ஆனா அதை பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லல்ல? அம்மா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படி நடந்துகிட்டா அவன் மனசு இவ்வளவு கஷ்டப்படும். அம்மா, அவ எத்தனை நாளா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா ஒரு சின்ன தப்புக்காக, ஆனா நீங்க இவ்ளோ பெரியவங்களா வந்துட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. எங்க பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்ல. உங்க அம்மா ஏதோ யோசனையில இருக்கா, அதெல்லாம் முடிஞ்சதும் சரியாயிடும். இல்ல பாட்டி, இதெல்லாம் சின்னவனா இருக்கும் போது நீங்க சொல்லிருக்கீங்க, அப்ப எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா பாட்டி, இப்ப நான் வளர்ந்துட்டேன், இப்ப என்னால எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் பாட்டி, அப்புறம் பார்க்கவும் முடியும். அப்புறம் அம்மாவோட நடவடிக்கை மீரா கிட்ட ரொம்ப மாறிடுச்சு. மீராக்காக எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. மீராக்கு ஜட பண்ணி விட மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாட்டி, அங்க அங்க பாருங்க, என் துணியை எவ்வளவு அழகா மடிச்சு வச்சிருக்காங்கன்னு. ஆனா மீராவோட துணி தூக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் அங்க பாருங்க, மீராவோட துணி இன்னும் கிழிஞ்சுதான் இருக்கு. அம்மா அதை தக்க கூட இல்ல. அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லுங்கம்மா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அம்மா, நீங்க ஏமா இப்படி பலபடி மாறிட்டு இருக்கீங்க? நீங்க தானம்மா மாறிட்டீங்க. மீரா மேல நிறைய அன்பு காட்டினீங்களே, இப்ப என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? அம்மா, நீங்க திடீர்னு இப்படி மாறிட்டீங்கன்னா மீராக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவ இப்ப கூட அப்பா போட்டோ முன்னாடிதான் நின்றுட்டு இருக்கா, ரொம்ப கவலையா இருக்காமா. அம்மா, நீங்க எப்பயும் சொல்லுவீங்கல்ல, ஒருத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்துறது தப்புன்னு. ஒருத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்துறா கடவுள் அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னு. அப்ப உங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டாரா?
இங்க பாரு ரன்வீர், நீ சொல்லுங்கம்மா, அவர் உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரா? கடவுள் எனக்கு என்ன தண்டனையை கொடுக்கணுமோ கொடுத்துட்டாரு. எதுக்கு மேல எனக்கு தண்டனை கொடுக்க அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இனிமே போதும், என்னால முடியாது, நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன், இதுக்கு மேல முடியாது. நான் உங்களுக்கும் சொல்லிக்கிறத, தனியா இருக்கிற ஒரு பொம்பளையால எத்தனை பொறுப்பதான் ஏத்துக்க முடியும்? இதெல்லாம் என்னால முடியாது. என்னால உமீராவை கவனிச்சுக்க முடியாது. அவளோட பைத்தியக்காரத்தனம் என்னை வெறுப்பேத்துற மாதிரி நடந்துக்கிறதுல என்னால தாங்கிக்க முடியாது. அவளுக்கு நீ அம்மானு தானே சொல்லிக்குவ? அவளுதான், நீ அவளுக்கு அம்மாவா இருந்துக்கோ. அவளோட நல்ல அம்மா, அவளோட உண்மையான அம்மா, அவளோட வித்தியாசமான அம்மா எப்படி வேணா இருந்துக்கோ. என்னால அவளுக்கு அம்மாவா இருக்க முடியாது. போதும், இதுக்கு மேல என்னால முடியாது.